கேப்டன் வீட்டில் குவிந்த தேமுதிக தொண்டர்கள், நிறுத்தப்பட்ட செயற்கை சுவாசம், கண்ணீருடன் விரைந்த ஸ்டாலின், திடீர் பரபரப்பு. அதாவது நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சில ஆண்டுகளாக கட்சி மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் வீட்டிலேயே ஓய்விலிருந்து வருகிறார். இதன் காரணமாக கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அவருக்கு இருந்த நீரிழிவு பிரச்சனையால் வலது காலில் உள்ள விரல் பகுதியில் இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்பட்டு அந்த விரல் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 18 தேதியன்று இருமல், காய்ச்சல், சளி தொந்தரவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார் விஜயகாந்த். இரு தினங்களுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்ட மருத்துவமனை விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை சீராக இல்லை என்றும், அவருக்கு நுரையீரல் தொடர்பான சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுகிறது, அவர் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருப்பார், அவருக்கு கிட்டத்தட்ட 14 நாட்கள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது என்று மருத்துவ பணி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அந்த மருத்துவ அறிக்கை காரணமாக தொண்டர்கள் கவலையடைந்தனர். மேலும் பலர் விஜயகாந்த் பூரண குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அதே போல விஜயகாந்தின் உடல்நலம் குணமடைய வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் பலரும் அறிக்கைகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மேல்படி சிகிச்சைக்கு அவரது உடல் ஒத்துழைக்கவில்லை என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்பொழுது கூட கேப்டனுக்கு செயற்கை சுவாசம், அதாவது அவரது தொண்டை குழியில் துளையிட்டு அவருக்கு தற்போது செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே பல நோய்களால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு நிலையில் தற்போது அவருக்கு இந்த செயற்கை சுவாசம் அளிப்பதற்காக அவரது உடல் ஒத்துழைக்கவில்லை என்றும், இன்னும் 2-3 நாட்கள் மட்டும்தான் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி விஜயகாந்த் தொண்டர்களுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மருத்துவமனையில் தொண்டர்கள் அனைவரும் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த செய்தியை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் இன்று விஜயகாந்தை நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.